வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்சல் பாபி. இன்னைக்கு நம்ம நோ மேக்கப் மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை யார் வேணாலும் பண்ணிடலாங்க ஈஸியாக. கல்யாணம் ஆனவங்க, வீட்லேயே இருக்கவங்க, இல்லை ஜஸ்ட் நான் கடைக்கு போகணும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக பண்ணுற மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். இதான் என் பேக் ஃபேஸு. பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் எடுத்துக்கிறேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதும் நான் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு சீரம் வந்து ரொம்ப என் ஃபேஸ்க்கு நல்லாயிருக்கும். நான் அது நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். வேறு ஏதாவது இன்னும் வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோ. நான் குட் வைப்ஸோட விட்டமின் பி த்ரீ அண்ட் விட்டமின் சி சீரம் எடுத்துக்கிறேன். நான் ஒரு லிப் பாம் எடுத்துக்கிறேன். நான் நிவ்யாவோட ஃப்ரூ கேர் லிப் பாம் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என் ஃபேஸ்ல இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஹை சாண்ட மட்டும் டார்க் சர்க்கிள் இருக்கு, அது மட்டும் நான் வந்து கலர் கரெக்டர் பண்ணிக்கிறேன். என்பிபியோட ரெட் கலர் கரெக்டாக எடுத்துக்கிறேன். ரொம்ப டார்க்காக அப்ளை பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ப்ரெஷ் இருக்கோம், ப்ரெஷ்லேயே அப்ளை பண்ணலாம். நான் என் கையிலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். வாய் சுத்தியும் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கெல்லாம் டார்க்கா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேனோ நான் அங்கெல்லாம் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டா மினிமலா தான் அப்ளை பண்றேன். எனக்கு ஃபேஸ்ல ஓபன் போர்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் அப்படியே ரொம்ப கவர் பண்ணிக்காம அப்படி அப்படியே விட்டுருவேன். சும்மா லைட்டாக மட்டும் தாங்க. இப்போ கரெக்டாக பண்ண இடத்துலலாம் கன்சீலர் போட்டுக்க போகிறேன். உங்ககிட்ட எந்த கன்சீலர் இருக்கோ எடுத்துக்கோங்க. நான் ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் எடுத்துக்கிறேன், ஷேட் நம்பர் 4. சும்மா ரொம்ப லைட்டாக தான் கான்டோர் பண்ணுறேன். அப்ளை பண்ணுறேன். எவ்வளோ லைட்டாக எடுத்திருக்கேன்னு பாருங்க. இப்படி எல்லா இடத்துலையும் நான் அப்ளை லைட்டாக பண்ணிக்கிறேன். அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பியூட்டி ஸ்பஞ்ச் இருந்தால் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே கையிலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கன்சீலர் ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகும்.
நான் கன்சீலர் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு டார்க் சர்க்கிள்ஸ்லாம் நான் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போது மேலே ஒரு காம்பாக்ட் பவுடர் போட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். நம்ம நோ மேக்கப் மேக்கப் லுக்குன்னும்போது நம்ம வந்து ரொம்ப மேக்கப் போடக்கூடாது. நான் லைட்டாக கரெக்டாக பண்ணி லைட்டாக கன்சீலர் பண்ணியிருக்கேன். மேலே காம்பாக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணிக்கலாம். நான் மெப்ளினோட காம்பாக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன காம்பாக்ட் பவுடர் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப லைட்டாக தான் போட போகிறேன். எங்கெங்கெல்லாம் கன்சீலர் பண்ணியிருக்கேனோ அங்கே மட்டும் லைட்டாக பண்ணிக்கிறேன். கன்சீல் பண்ணாத இடத்துலலாம் இன்னும் கொஞ்சம் ஹெவியாகவே நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் ஈவனாக இருக்கும். கழுத்துலையும் மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணாண்டெல்லாம் கன்சிலர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நான் அங்கெல்லாம் மட்டும் நல்லா பவுடர் போட்டுக்கிறேன். பவுடர் போட்டு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஐப்ரோஸு கரெக்ட் பண்ணிக்கலாம். வந்து ஐப்ரோ பென்சில் வச்சு ஃபில் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பண்ணுங்கள். ஏன்னா ஐப்ரோஸ் பண்ணுறதுனால தான் நம்ம ஃபேஸ் கொஞ்சம் நல்லா எடுத்துக்காட்டும். ஐப்ரோஸை ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக நான் கையிலே ஸ்பஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் எனக்கு கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் எஸ்கியூவோட காஜல் எடுத்துக்கிறேன். காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காஜல் கண்டிப்பாக போகணும்னு போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நான் ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிக்கோங்க. சில பேர் காஜல் மட்டும் போடுவாங்க, சில பேர் மஸ்காரா மட்டும் போடுவாங்க. நான் காஜல் மஸ்காரா ரெண்டும் போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்களும் அப்படி போட்டுக்கோங்க. நான் மெபிலினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரொம்ப லைட்டான நான் லிப்ஸ்டிக் ஷேட் போட்டுக்கிறேன். ஆக்மேயோட பீச் லிப் க்ரையானும் ப்ரௌன் லிப் க்ரையானும் மேட்ச் பண்ணி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரௌன் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு இப்படி நான் அப்ளை பண்ணும்போது என் லிப்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப நியூடாகவும் இது போட்டாக இருக்கும். அதனால் அப்படி அப்ளை பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான், ஃபைனல் டச்சாக போட்டு வச்சுக்கிறேன். மேக்கப் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம், ஈஸியாக பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டக்குன்னு நான் கடைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற யார் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப மினிமல் ப்ராடக்டாக எல்லா ப்ராடக்ட்டும் நான் அஃபோர்டபுளாக தான் பண்ணியிருக்கேன். என்ன இருக்குது உங்ககிட்ட கன்சீலர் இருந்தால் கன்சீலர் போடுங்க, இல்லை வேறு கூட இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து நல்லா ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக காம்பாக்ட் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஐஸ் ஃபில் பண்ணி ஐஸை ஃபில் பண்ணிவிட்டு லிப்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு இதே ஸ்டெப்பு தான், அதுவும் நல்லா தான் இருக்கும். இவ்வளோ ஈஸியாக இந்த லுக்கை பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. பாய்.